ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆல் த வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே அடிக்கடி விமானங்கள் கப்பல் இதெல்லாம் காணாமல் போடுறதுக்கு மக்கள் சொல்கிற காரணம் என்ன, அதுக்கப்புறமா இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் பெர்முடா, ஃப்ளோரிடா, பியூட்டோரிக்கா அப்படிங்கிற இந்த மூணு பிளேஸை ஒரு ட்ரையாங்கிள் ரீஜியனில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே பறக்கக்கூடிய நிறைய கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இதெல்லாம் மர்மமான முறையில் காணாமல் போயிடுது. ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி இந்த வெளி உலகத்துக்கு முத முதல்ல சொன்னவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் முத முதல்ல அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியன் கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது இவரோட காம்பஸ் சரியானபடி வேலை செய்யலை, அதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. காம்பஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம லொக்கேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் அந்த மாதிரி கருவிலாம் யூஸ் பண்ணுறோம். 15 நூற்றாண்டுலலாம் பார்த்திங்க அப்படின்னா காம்பஸ் தான் திசை காட்டும் கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த காம்பஸ் வந்து அவருக்கு சரியான வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல எப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை ரிட்டன் டாக்குமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிபி 1945 டிசம்பர் மாதம் 5 சுமாராக ஒரு 2:10 அளவுக்கு ஃப்ளைட் 19 அப்படின்ற அமெரிக்க கப்பற்படையோட 5 விமானங்கள் ஒரு ரொட்டீன் பயிற்சிக்காக இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கும்போது எந்த விதமான ட்ரேஸும் இல்லாமல் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்க கப்பற்படை இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட்டும் 13 கொண்ட குழுவோட அமைச்சிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கும்போது எந்த விதமான ஸ்ட்ரேஸும் இல்லாமல் காணாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸான முறையில் விமானங்களும் கப்பல்களும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே காணாமல் போகிறதுக்கு நிறைய அமானுஷ்யமான காரணங்களை மக்கள் சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஏலியன்ஸ், அதாவது ஏலியன்ஸ் தான் வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே பறக்கக்கூடிய விமானங்களையும் கப்பல்களையும் கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நம்புகிறாங்க. இவங்க வந்து ஏலியன்ஸை வந்து மக்கள் அதிநவீன டெக்னாலஜி மற்றும் சயின்ஸ்லேயும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கிறதா நம்புகிறாங்க. அதோடு இல்லாமல் வெற்றுக்கிரகவாசிகள் அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போவதாகவும் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு ஒரு பேசேஜாக இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது. அப்படி அவங்க வந்துட்டு போகும்போது அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே பறக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் அது மேலே போகக்கூடிய கப்பல்கள் இதெல்லாத்தையும் அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணமாக மக்கள் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு அதிநவீன விஞ்ஞான வளர்ச்சியுடைய மக்கள் இன்னமும் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு கீழே வாழ்ந்து வருவதாகவும், அவங்கள அங்கே சுற்றியுள்ள மக்கள் கடவுளுக்கு நிகராக பார்ப்பதாகவும், எப்படி இந்தியாவில் ஒரு காலத்தில் துவாரகா அப்படின்ற ஒரு சிட்டியில் கிருஷ்ணர் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் வந்து மக்கள் எப்படி கடவுளாக போட்டிருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போவும் அங்குள்ள அட்லாண்டிஸ் இனத்தவர்களை கடவுளுக்கு நிகராக பார்ப்பதாகவும் நம்பப்படுது. ஸோ அப்படி அந்த கடவுளோட சாபத்துக்காலானவங்க தான் இந்த மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதீத வானிலை மாற்றம், அதாவது இங்கே 200 வேகத்துலலாம் புயல் மற்றும் காற்று அடிக்கடி வீசுதுன்னோ, இந்த மாதிரி டயத்தில் இங்கே போகக்கூடிய கப்பல் மற்றும் விமானங்கள் உள்ளிருக்கப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராக் வேவ்ஸ், அதாவது ராட்சதலைகள் இந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு மேலே 150 உயரத்துக்கெல்லாம் ராட்சதலைகள் உருவாகுதுன்னோ, அந்த மாதிரி டயத்தில் இங்கே போகக்கூடிய கப்பல் எல்லாம் உள்ளே இழுக்கப்படுது அப்படின்ற சொல்கிறாங்க. மூன்றாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸாக்னல் கிளவுட்ஸ், அதாவது அருங்கோண வடிவ மேகங்கள், இந்த அருங்கோண வடிவ மேகம் கிரியேட் ஆகும்போது காற்று கீழ் நோக்கி உள்ள வேகமாக அடுத்ததுன்னோ, அந்த மாதிரி டயத்தில் ஏர்பாம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணது அப்படின்னோ, அந்த ஏர்பாம்ஸை வெடிக்கும்போது 150-200 மேலே ராட்சதலைகள் உருவாகும் அப்படின்னும், அந்த மாதிரி டயத்தில் அங்கே போகிற விமானங்கள் மற்றும் கப்பல்கள் இதெல்லாம் உள்ளிழுக்கப்படுது அப்படின்றவங்க சொல்கிறாங்க. நான்காவது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, மீத்தேன் கேஸ், இந்த பர்டிகுலர் பெர்முடா ட்ரையாங்கிள் ரீஜியனுக்கு மேலே நிறைய அளவில் மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும், இந்த மீத்தேன் கேஸ் வெடிக்கும் போது ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுதுனும், இந்த ஏர் பபிள்ஸ்னால் இது மேலே போகக்கூடிய கப்பல்கள் உள்ளே இழுக்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு இடத்துல அதிகமாக ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்த வந்து இது விபத்து அதிகமாக நடக்கும்போது ஸோ கவனமாக செல்லவும் அல்லது அந்த ரோட்டையே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஒரு 50-60 ஒரு இடத்துல அதிகமாக விமான விபத்து நடக்குது, அதிகமாக கப்பல்கள் காணாமல் மிஸ்டீரியஸான முறையில் காணாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டையே அதை இன்னும் பிளாக் பண்ணாமல் வச்சுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
இங்கே நடந்திருக்கக்கூடிய விபத்துகள் எல்லாமே ஒரு ஹியூமன் எரர்னாலேயோ அல்லது அதீத வானிலை மாற்றத்தினாலேயோ நடந்திருக்க தான் அதிகமான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், இப்படி காணாமல் போகிற விமானத்தோட ரக்கேஜஸோ இல்லை கப்பலோட உதிரி பாகங்களோ எங்கே தான் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே விடை வந்து பார்த்திங்கன்னா கடலோட ஆழத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா மனிதன் வந்து கடலை 5-10% தான் ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பூமியே பார்த்திங்க அப்படின்னா 70% கடல் தான், ஒன்லி 30% மட்டும்தான் நிலப்பரப்பு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பாக்கி உள்ள 90-95% கடலை எப்போ நம்ம முழுசாக ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இது எல்லாத்துக்குமே உண்டான முழுமையான விடை கிடைக்கும். இதுதான் என்னோடய வியூ. உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.